கண்ட மகிமை, மலையில் கண்ட மகிமை, அன்று மோசே கண்ட மகிமை. தவிப்புகள் இவைகள் உமக்கு முன்பாக இருக்கிறது, அது உமக்கு மறைவாக இருக்கவில்லை. பலவிதமான மனவேதனைகள், அதன் அடிப்படையில் மனித உள்ளங்களில் எழுகின்ற ஏங்கல்கள், தவிப்புகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களையும் நம்முடைய தேவன் அப்படியே அறிகின்றார். அவருக்கு மறைவாக ஒன்றும் இருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் பல மனவேதனைகளுக்குள் நாம் ஆக்கப்படுகிறோம். அது நிமித்தம் மிகுந்த தவிப்பும் வேதனையும் நமக்கு உண்டாகிறது. அந்த அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தவிப்புகள், அங்கலாய்ப்புகள், வேதனைகள் வருகின்றதை குறித்து வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றது. மூன்று காரியங்களை நாம் பார்ப்போம். எப்படி இவைகள் வருகின்றது? ஒன்று, யாத்திராகம புஸ்தகம் 2:23 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. யாத்திராகமம் 2:23. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. இங்கே அடிமைத்தனத்தினால் ஒரு தவிப்பு உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். பல வேளைகளிலே நமது வாழ்க்கையில் வருகின்ற இந்த அங்கலாய்ப்புகளும் தவிப்புகளும் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், சில அடிமைத்தனங்கள் நிமித்தம் நாம் தவித்து கூக்குரலிடுகின்றோம். அடிமைத்தனங்கள் நம்மை சுயாதீனமாய் செயல்பட விடாதபடி, சிந்திக்க விடாதபடி, முன்னேற விடாதபடி ஏதோ ஒன்று நம்மை அடிமைப்படுத்தி வைக்கின்றது. அப்போ நமக்கு நாம் நினைத்த அளவுக்கு முன்னேறவோ, விடுதலை பெறவோ, ஒரு நாம் நினைத்த காரியங்களை செய்யவோ பேசவோ ஒன்றும் முடியவில்லை. அப்போ உள்ளத்திலே பயங்கரமான வேதனைகள் எழும்பி பெரிய தவிப்புகள் உண்டாகிறது. அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் தான், ஆனால் அவர்கள் எகிப்து என்கிற அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தார்கள். எகிப்தின் பார்வோன், அவனுடைய ஆளோட்டிகள், எகிப்திய ஜனங்கள் எல்லாருமே இஸ்ரவேலரை மிகவும் அடிமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். எத்தனை நாள் தான் கஷ்டத்தை சகிக்க முடியும்? அப்படியே மிகுந்த வேதனைகளும் தவிப்பும் அவர்களுக்கு உண்டாயிற்று. ஆனால் இங்கே வசனத்திலே பார்க்கிறோம், அந்த தவிப்பு, அதன் நிமித்தம் உண்டான கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டினது. அல்லேலூயா. ஏனென்றால் சங்கீதக்காரன் சொல்லுவது போல, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கிறது இல்லை, என் உள்ளத்தின் ஆழத்தில் எழும்புகிற வேதனைகளும் அங்கலாய்ப்புகளும் தவிப்பும் தேவனுக்கு ஒருபொழுதும் மறைவானது அல்ல. அதை இந்த காலை வேளையிலே முதலாவது உங்கள் இருதயத்திலே பதித்து கொள்ளுங்கள். நான் பல கஷ்டங்களுக்குள் இருக்கிறேன், பல மனவேதனைகள் எனக்குள் இருக்கிறது, ரொம்ப தவிப்பும் சஞ்சலமும் வருத்தங்களும் எனக்குள் இருக்கிறது. ஆனால் அதன் நடுவில் எனக்கு ஒரு ஆறுதலும் தைரியமும் என்னவென்றால், என் கர்த்தருடைய கண்கள் இவைகளை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இவைகள் அவருக்கு மறைவாக இருக்கவில்லை. அவர் பார்க்கிறார், அவருக்கு தெரிகின்றது. அது இந்த கஷ்டத்தின் நடுவில் நமக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு ஆறுதலையும் கொண்டு வருகின்றது. அவர் அறிந்து கொண்டே இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனம், சுயாதீனமாய் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த எகிப்தியர்கள், அந்த பார்வோனுடைய ஆட்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும். சரீர கஷ்டத்தை சொல்ல முடியாது. வீட்டிலே ஒரு சூழ்நிலை, ஆனால் இன்னைக்கு வேலைக்கு வர முடியாது அப்படி சொல்லி நிற்க முடியாது. அடி போட்டுருவான், மாட்டை அடிக்கிறது மாதிரி அடிப்பான். இப்படி எந்த ஒரு தன்னுரிமையும் இல்லாதபடி, சுயமரியாதை இல்லாதபடி, மிகுந்த ஒரு அடிமைத்தனமான ஒரு நிலைக்குள் அவர்கள் இருந்து தவித்து கொண்டே இருந்தார்கள். இதுபோலதான் பலவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று நம்மை பிடித்து அடக்கி
நம்மை அது ஆண்டு கொள்ள பார்க்கிறது, அது நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஏதோ சில காரியங்கள் அவர்களை கஷ்டப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சரீரத்திலே ஒரு வியாதி வருகிறது, ஒரு பலவீனம் எழுகிறது, அது ஏதோ வந்தது போனது போகும் என்று நினைப்போம். ஆனால் அது தொடரும் பொழுது அது நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த வியாதியின் ஒரு அடிமைத்தனம் போல, ஒரு கட்டு போல அது இருந்து கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நினைத்ததை செய்ய விடுகிறதில்லை. நினைத்த அளவுக்கு காரியங்கள் ஒன்றையும் நமக்கு செயல்படுத்த முடியாதபடிக்கு அந்த நம்முடைய சரீரம்தான். ஆனால் அந்த சரீரம் ஒத்துழைக்கிறதில்லை, அது அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது. ஒரு வியாதி பலவீனம் என்கிற ஒரு கட்டுக்குள்ளே ஆகி கிடக்கிறது. அப்படி அதன் நிமித்தம் தவித்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி தவிக்கின்ற நிலைகள் இருக்கிறது. அதுபோல இன்னும் சில வேளைகளிலே பிசாசினுடைய கிரியைகள், பிசாசினுடைய கிரியைகள் எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். நல்ல அருமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் திடீரென்று பிசாசானவன் அவர்களுடைய அவளுக்குள் வந்து அவருடைய வாழ்க்கை முழுவதையும் அடிமைப்படுத்துகிறான், அவருடைய சரீரத்தை அடிமைப்படுத்துகிறான், அவருடைய சிந்தனையை அடிமைப்படுத்துகிறான். அந்த பிசாசு கிரியை செய்யும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறோம், எப்படி, எங்கே போகிறோம், எங்கே இருக்கிறோம், ஒன்றுமே தெரிகிறதில்லை. அவன் இந்த சரீரத்தை அவன் பயன்படுத்த தொடங்குகிறான். என்ன சங்கடமா இருக்கிறது, அவருடைய உள்ளான உணர்விலே அது எவ்வளவு ஒரு வேதனையாக இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் நினைக்காததை பேசுகிறார்கள், செய்ய அவர்கள் நினைக்காததை செய்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிசாசின் ஆவி அடிமைப்படுத்தி கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு சமயம் வரும்பொழுது அவர்களால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை, கம்ப்ளீட்டாக அந்த ஆவிகள் மேற்கொண்டு விடுகிறது. இப்படி எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற தவிப்புகள், வேதனைகள், எப்பொழுது இல்லைன்னு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், ஆனால் விடுதலை பெற எனக்கு வழி தெரியவில்லையே, தெரிந்தும் அந்த வழியில் எனக்கு முயற்சிக்க முடியவில்லையே, என்னை நானே என்னுடைய கண்ட்ரோலில் இல்லையே என்று சொல்லுகிற ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்குள் அப்பேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தமாய் குடும்பத்தினருக்கு உண்டாகிற வேதனைகள், தவிப்புகள், பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம், அது நிமித்தம் அவர்களை பராமரிக்கின்றவர்களுக்கு உண்டாகின்ற பல கஷ்டங்கள். இப்படி அலைச்சல்கள், செலவுகள், பலவிதமான மனுஷருடைய பேச்சுகள், பல சிந்தனைகள் என்று சொல்லி மிகுந்த தவிப்புகளும் மிகுந்த பாரங்களும் நமக்குள் உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்ட எல்லாருக்கும் இன்றைக்கு சங்கீதம் 38:9 சொல்லுகிறது, என் தவிப்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. அல்லேலூயா. நம்முடைய தவிப்புகள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறது. நமக்கு முன்னே நிற்கிற மனுஷனுக்கு கூட தெரியாது. சில வேளை அந்த மனுஷனுக்கு நாம் வெளிப்படுத்த மாட்டோம், நம்மோடு கூட வாழுகிறவர்களுக்கு வெளிப்படுத்த மாட்டோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற தவிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு முன்னே இருக்கிறவர்களுக்கு தெரியாது, சில சொந்த புருஷர்களுக்கு தெரியாது, சொந்த மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, பெற்றோருக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு நன்றாக தெரியும். அமேன், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எனவே அந்த தேவன் இவைகளெல்லாம் அறிந்திருக்கிறார். இதற்கு மேலே பலருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தால் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஒருவரும் விரும்பி அந்த நிலையில் இருக்கவில்லை. ஆரம்பத்தில் ஒருவர் விரும்பி போய் அதை தொட்டிருப்பார்கள், ருசி பார்த்திருப்பார்கள். ஆனால் போக போக அவர்களை அது அடிமைப்படுத்தி கொண்டது. அவர்களுக்கு இப்பொழுது உள்ளான மனதிலே நன்றாக தெரியும், இது சரியில்லை, இது என்னை கஷ்டப்படுத்துகிறது, என் பணத்தை இது தொலைக்கிறது, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் தொலைக்கிறதுன்னு தெரிஞ்சாலும் அந்த சமயம் வரும்பொழுது அது ஒரு அடிமைத்தனம். அந்த தன்மை அவர்களை அப்படியே கொண்டு போய் பழையபடி போதைக்குள்ளேயே புரட்டி கொண்டே இருக்கிறது. அப்போ அவர்கள் கொஞ்ச நாள் போராடி பார்த்து விட்டு அப்படியே போய்விடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறது. ஆனாலும் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தவிப்பு இருக்கும். யாராவது நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவர்கள் சமாளிப்பார்கள். உங்களை ஏதோ இப்போ இது மாதிரி சிரித்து பேசி அல்லது கோபத்தில் பேசி ஏதோ ஒன்றை செய்து விட்டு விடுவார்கள். ஆனாலும் தனிமையிலே சில வேளைகளில் அவர்களுடைய உள்ளம் தவித்து கொண்டே இருக்கும். ஏன் எனக்கு இந்த நிலைமை, எனக்கு ஒரு விடுதலை வருமா என்று சொல்லி சிலருடைய உள்ளத்திலே ஒரு தவிப்பு இருக்கும். இப்படி பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள், போதை போன்றவைகளினாலே வரக்கூடிய அடிமைத்தனங்கள் இருக்கிறது. இதிலே சிக்கி எத்தனையோ பேர் தவிக்கிறார்கள். இன்னும் ஒரு ஒரு இது என்னன்னு சொன்னா, மனிதர்களுக்கு அடிமையாகி விடுகின்ற அவல நிலைமைகள். இன்றைக்கு அதனால சமுதாயத்தில் எத்தனையோ சீரழிவுகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். மனிதருடைய அன்புக்கு அடிமையாகிறார்கள். மனிதருடைய வஞ்சகத்துக்கு, சதி திட்டத்துக்கு,
தெரியாமல் ஏமாந்து போய் அடிமையாகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படியே தன்னுடைய மனதை பறிகொடுக்கிறார்கள். அப்புறம் அவங்க வாழ்க்கை சின்ன பின்னமாக போகிறது, சங்கடமாய் கேவலமாய் போகிறது, குடும்பம் உடைகிறது, பிள்ளைகள் நடுத்தருவில் விடப்படுகிறார்கள், எல்லாம் அலங்கோலமாக போகிறது, எவ்வளவு பயங்கரங்கள் நடக்கிறது, கொலைகள் நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் எதனால? தான் ஒரு மனித அன்புக்கு அடிமைப்பட்ட காரணத்தினாலே. கடந்த நாளிலே நம்முடைய தருமபுரியிலே நமக்கு அரியகுளம் என்று சொல்லி ஒரு ஊழிய ஸ்தலம் இருக்கிறது, அங்கே ஒரு சபை இருக்கிறது. அதுக்கு பக்கத்திலே நாயக்கன் கோட்டைன்னு சொல்லுகிற ஒரு ஊர் இருக்கிறது. பேப்பரில் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, கிட்டத்தட்ட 256 வீடுகளை தீ கொளுத்தி போட்டார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருந்தது. ஒரு பெண் தன்னுடைய இருதயத்தை இன்னொரு மனுஷனுடைய அன்புக்கு அடிமைத்தனமாய் ஒப்பு கொடுத்த காரணத்தினாலே அந்த பெண்ணுடைய தகப்பன் தற்கொலை செய்ய அதை சகித்திருக்க கூடாமல் அவரை சேர்ந்த ஜனங்கள் எல்லாரும் எழும்பி அந்த பையனுடைய சார்பான ஜனங்கள் எல்லாரையும் அப்படியே அந்த 256 வீடுகளை தீக்கிரையாக்கி விட்டார்கள். எவ்வளோ பயங்கரம் பாருங்கள். அப்போ இதோடைய ரூட் காஸ் என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு மனிதன், ஒரு மனுஷி தன்னுடைய வாழ்விலே ஒரு சுதந்திரமாய் வாழ வேண்டிய காலத்திலே இந்த காதல் என்று சொல்லுகிற பயங்கரமான ஒரு இதற்கு அவர்கள் அடிமைப்பட்டு போனார், மனித அன்புக்கு அடிமைப்பட்டு போனார்கள். இதனால கடைசியில் அந்த தகப்பன் தற்கொலை செய்ய, குடும்பங்கள் பாழாக, எல்லாம் எத்தனை பயங்கரங்கள். இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிற அடிமைத்தனத்தின் விளைவுகள். அப்போ பாருங்கள், இந்த அடிமைத்தனம், இது மாதிரி அடிமைத்தனத்துக்குள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். பிறகு கொஞ்ச தூரம் போன உடனே அபத்தத்திலே மாட்டிக்கொண்டேன் என்று தெரிகிறது, விடுதலை பெற முடியவில்லை. ஏன்னா அடிமைத்தனம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுகிறது, அது மேற்கொள்ளுகிறது, இவர்களாலே விடுதலை பெற முடியவில்லை. ரொம்ப பயங்கரம். அவர்களோடு இடைப்பட்டு பேசி பார்த்தால் தெரியும் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கட்டுக்குள் இருக்கிறார்கள் சொல்லி. அப்போ இந்த கட்டுகளுக்குள் இருந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் தவிக்கிறார்கள், சிலர் விஷயம் தெரியாமல் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் இனி அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சிக்கும் பொழுது அவருடைய பெற்றோர் பாதிக்கப்படுறது. யாரு? பெற்றோர். பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க. அவர்களுடைய தவிப்பு எப்படிப்பட்ட தவிப்புகள்? அவருடைய குடும்பத்திலே அவர்களுக்கு அன்புக்குரியவர்கள், நண்பர்கள், எல்லாருக்கும் தவிப்பு, எல்லாருக்கும் கேவலம், எல்லாருக்கும் சங்கடம், இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் வருகிறது. இந்த நான் சொன்ன சம்பவத்தில் அதை சகிக்க மாட்டாமல் எவ்வளோ பயங்கரங்கள் கூட நடந்து விட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டை உலுக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தியாக இப்படி ஒரு சம்பவம் உருவெடுத்திருக்கிறது. அப்படி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அடிமைத்தனத்தினாலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறவர்கள், நாம் முதலாவது நாம் ஏதாயிலும் ஒரு விதமான அடிமைத்தனத்துக்குள் இருந்தால் நம்முடைய தவிப்புகளை கர்த்தர் பார்க்கிறார், நமக்கு அவர் விடுதலை தர வல்லவர். ஹல்லேலூயா. அதே போல நம்முடையவர்கள், நம்ம தெரிந்தவர்கள், அன்புக்குரியவர்கள் சிலர் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை விடுவிக்கவும் நம்முடைய ஜெபம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் இது போல கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது, சபை கூடி ஜெபிக்கிறதான ஜெபங்கள் இப்படிப்பட்ட வஞ்சக ஆவிகளுடைய அடிமைத்தன கட்டுகளை எல்லாம் ஒட்டைத்து போடுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் சிலரை பார்த்தால் காரணமில்லாத அடிமைத்தனங்களுக்குள்ளும் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் இருக்காது, ஆனால் சந்தேகம் வந்துவிடும். இந்த சந்தேகம் என்கிறது அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. எதை செய்தாலும் சந்தேகம், சந்தேகம் சொல்லி அப்படி வருகிறது உண்டு. சிலருக்கு பயம், பயத்துக்கு அடிமைகளாக இருக்காங்க. சும்மா இருந்தாலும் பயம், 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 எப்போ பார்த்தாலும் பயம். இதெல்லாம் இந்த பொல்லாத ஆவிகள் கொண்டு வரக்கூடிய பயங்கரமான பாதிப்புகளாக இருக்கிறது. பயத்தினால் தவித்து கொண்டிருப்பார்கள். அவன் மந்திரவாதம் செய்தானோ, இவன் அப்படி செய்வானோ, அவன் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போனா, அவன் எதை செஞ்சிருப்பானோ, இவன் எப்படியே காம்பவுண்டு கிட்ட வந்துட்டு போனா எதா செஞ்சிருப்பானோ. ஒன்றும் நடந்திருக்காது, அவங்க வேற எதுக்கோ வந்துட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் என்னாச்சு? ஒரு பயத்துக்கு அடிமையா இருக்கிறதுனால, ஒரு சந்தேகத்துக்கு அடிமையா இருக்கனால அப்படியே பயங்கர சந்தேகங்கள், பயங்கள், இப்படிப்பட்ட காரியங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி அநேக காரியங்களுக்கு அடிமைத்தனம் நம் மனுஷனை கட்டி போட்டிருக்கிறது. அதன் நடுவில் இருந்து தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விடுதலை தருகின்றார். ஹல்லேலூயா. நாம் தேவ ஜனங்கள் கூடி ஜெபிக்கிறதான வேளையிலே இப்படிப்பட்ட சகல விதமான அடிமைத்தனங்கள்ல இருந்தும் ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். இங்கே வாஸ்த யாத்திராகமம் 2:23 கர்த்தருடைய சமூகத்திலே அவளுடைய தவிப்பு எட்டினது. அப்பொழுது என்ன நடந்தது? கர்த்தர் மோசேயை அனுப்பி அந்த பார்வோனோடு எதிர்த்து நிற்கும்படி செய்து க
கடைசியாக இந்த தவிப்புக்குள் கடந்த ஜனத்தை ஒரு பூரண விடுதலைக்குள் சுயாதீனத்துக்குள் கொண்டு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், இந்த தவிப்பின் முடிவு என்னவா இருந்தது? அந்த தவிப்பு கர்த்தருக்கு நேராக போன பொழுது கர்த்தரும் அவருடைய கண்களுக்கு அது மறைவார்க்கவில்லை, கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனா ஒரு நாள் வந்தது அந்த தவிப்பு அப்படியே அந்த ஜனங்கள் கூக்குரலாக கர்த்தருக்கு நேராக விட்டார்கள். கர்த்தர் சொன்னார், என் சமூகத்தை வந்து எட்டி விட்டது, இனி நான் பொறுமையா இருக்க முடியாது. உடனே அவர் மோசையை சந்திக்கிறார், முச்செடியிலே தரிசனமாகி மோசையை சந்திக்கிறார். மோசே வா, உன்னை அனுப்புகிறேன். அவன் சொல்றான், இல்லையா, நான் வரமாட்டேன், வரமாட்டேன். அவனை விடுறாப்புல இல்லை, என் ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள், என் வேலை வந்தது, நீ போக மாட்டேன்னு சொல்லுகிறியா, போ என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார். அவனுக்கு உதவியாய் ஆரோனை அனுப்புகிறார். அவள் வந்து பார்வனிடத்துல நிற்கிறார்கள். கர்த்தர் அற்புதத்தின் மேல் அற்புதம் செய்து பார்வனுக்கு அடியின் மேல் அடி கொடுத்து கடைசி வரைக்கும் கீழே இறங்க மாட்டேங்கிறான். தலைப்பிள்ளையை சங்கரித்து அதுக்கு பிறகு விடுதலை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அடி மேல் அடி, 10 அடி கொடுத்து அதுக்கு மேல செங்கடல்ல கொண்டு கவிழ்த்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டார். எவன் அடிமைத்தனத்துக்கு காரணமா இருந்தானோ, எவன் கஷ்டப்படுத்தினானோ, எவன் தேவ ஜனங்களுடைய தவிப்புக்கு காரணனாக இருந்தானோ, அவனை ஒன்றுமில்லாமல் செங்கடலிலே கர்த்தர் கவிழ்த்து போட்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தவிப்புகள் ஒரு நாளும் வீண் போகிறது இல்லை. எங்கேயோ தவிப்பை வச்சுட்டு அலைந்து கொண்டிருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கு நேராக வந்து நம்முடைய தவிப்புகளை தேவனுக்கு நேராக நாம செலுத்தும் பொழுது அது தேவனுடைய சமூகத்தை எட்டும். அப்பொழுது தேவன் குறுக்கிட்டு கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிமைத்தனத்தினாலே இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? இந்த தவிப்புகளுக்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2:18 வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 2:18. கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோடே கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களில் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். ஒடுக்குகிறவர்கள், இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்கள் என்ற வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்கள் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அப்படியே கர்த்தரை விட்டு விலகி செல்லும் பொழுதெல்லாம் யாரோ வந்து இவர்களை நெருக்க ஆரம்பிப்பார்கள். புது புது எதிர்ப்புகள் உண்டாகும், சத்துருக்கள் எழும்புவார்கள், அப்படியே ஒடுக்க ஆரம்பிப்பார்கள். சொந்த இடத்துக்குள்ளேயே இந்த ஜனங்கள் ஒடுக்கப்படுகிற நிலைகள் பாருங்கள். இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜனங்களுடைய தவிப்பை பார்த்து என்ன செய்வாராம்? மனஸ்தாபப்படுவார். அல்லேலூயா. இதற்கு முன் நாம் படித்தது அந்நிய ஜனங்களுடைய இடத்திற்குள்ளே உட்கார்ந்திருந்தார்கள், எகிப்துக்குள்ளே. இப்போ அங்கிருந்து விடுதலை பெற்று மோசே தலைமையிலே விடுதலை பெற்று வந்தார்கள். யோசுவா தலைமையிலே கர்த்தர் வாக்கு பண்ணின பூமிக்குள்ளே போய் குடியேறி விட்டார்கள். இப்போ அதற்கு பிறகு யோசுவாவுக்கு பின்பு அவர்களை வழிநடத்த தலைவர்கள் இல்லை, அப்படியே அவரவர் தனக்கு சரி போனபடி செய்து வந்தார்கள். இப்படி இருக்கும்பொழுது என்ன செய்வார்கள்? தேவனை விட்டு விலகி போவார்கள். தேவனை விட்டு விலகி தேவன் விரும்பாத காரியங்கள், விக்கிரக ஆராதனைகள், மோசமான நடக்கைகள் போன்ற காரியங்களுக்குள்ள போகும் பொழுது கர்த்தர் கோபம் உண்டு சத்துருக்களை அனுமதி கொடுத்து விடுவார். சத்துருக்கள் எழும்பி இவர்களை ஒடுக்க தொடங்குவார்கள். இங்கே எழுதியிருக்கிறது போல கடினமான ஒடுக்கம், ஒடுக்கம், ஒடுக்கம் கூடி கூடி இறுக பிடித்து ஒடுக்குகிறார்கள் என்று சொன்னது மாதிரி ரொம்ப டைட், ரொம்ப நெருக்கங்கள், ரொம்ப ஒடுக்கங்கள். அப்படி வரும்பொழுது இவர்கள் தவிப்பார்கள். தவிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம்? கர்த்தருடைய உள்ளத்தை பாருங்கள். ஒரு தகப்பன் பிள்ளை உறவு போல, நம்முடைய பிள்ளை சரியில்லை, அப்போ நம்ம பிள்ளை தப்பு செய்யும் பொழுது கொஞ்ச நேரம் சொல்லி பார்க்குறோம், அன்பு பாராட்டுறோம், ஆலோசனை கொடுக்குறோம், எல்லாம் சொல்கிறோம். ஒன்றும் கீழ்படியாக போகும்போது கடைசியில் இறுக பிடிக்கிறோம். எங்கேயா ஒரு இடத்துல சரியாக இறுக பிடிச்சி இதை திருத்த வேண்டுமே, சரிப்படுத்த வேண்டுமேனு சொல்லி இறுக பிடிக்கிறோம். இறுக பிடிச்சி வைக்கும் போது அது தவிக்க ஆரம்பிக்குது. அப்போ நமக்கு அது நம்முடைய நோக்கம் என்ன? அதை தவிக்க வைப்பதல்ல, அதை திருத்தணும், நல்லாக்கணும். அப்போ அதை இறுக பிடிச்சி ஏதோ ஒரு சூழ்நிலையில் தண்டி தங்க வைத்திருக்கும் பொழுது அது தண்டனையில் கிடந்து தவிக்கும் பொழுது நம்முடைய உள்ளமும் என்ன செய்யுது? தவிக்குது. அது அக்கிரமம் செய்து தவிக்குது. நாம தண்டனை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம்? தவிச்சுக்கிட்டே இருப்போம். இதே மாதிரிதான் கர்த்தரும் என்ன செய்கிறார்? அவருடைய பிள்ளைகள், சொந்த ஜனங்கள்
செய்யது தப்பு, விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள், வேஸ்தனம் பண்ணுகிறார்கள், அநியாயம் அக்கிரமம் செய்யும் பொழுது வேற வழி இல்லை. எவனோ ஒருத்தனை எழுப்பி ஒடுக்க சொல்லுகிறார், ஒடுக்க ஒப்பு கொடுக்கிறார், ஒடுக்குகிறான், ஒடுக்கி இவன் சத்தம் போடுறான், இவன் தவிக்கிறான், அங்கலாய்க்கிறான், பெருமூச்சு விடுகிறான். இது அவருக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது, மனஸ்தாபம் வந்துடும். என் பிள்ளைகள் அல்லவா இந்த பாடுபடுகிறார்களே என்று சொல்லி மனஸ்தாபம் வந்த உடனே யாரோ ஒருவனை எழுப்புவார். ஒரு கிதியோன், ஒரு சிம்சோன், ஒரு எப்தா, இப்படி ஒருவனை எழுப்புவார். அவன் தான் நியாயாதிபதி, அவன் ரட்சகனாக எழும்பி ஒரு பெரிய யுத்தத்தை பண்ணி அந்த ஒடுக்கிறவள் கையிலிருந்து இந்த ஜனத்தை விடுதலை ஆக்குவான். விடுதலை ஆக்கி விட்டு கொஞ்ச காலம் அவன் இந்த ஆட்களை ஆளுவான். அதான் நியாயாதிபதி, அவன் நியாயம் விசாரித்து ஆளுகை செய்வான். இப்படி நியாயாதிபதிகள் ஒன்றன் பின் ஒன்றா வருவார்கள். நிரந்தரமான ராஜா கிடையாது, நிரந்தரமான தலைவன் கிடையாது. ஆனா ஒவ்வொரு சமயம் இப்படி ஆண்டவர் இறங்கி யாரோ ஒரு பலத்தவனை எழுப்புவார், அவன் எழும்பி சத்ருவை மடங்கடிப்பான், ஒடுக்கிறவருடைய கையிலிருந்து இவர்களுக்கு ஒரு விடுதலை வரும். அப்போ அவனை பின்பற்றுவார்கள், அவன் சொல்றதை கேட்பார்கள், அவன் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் அவன் ஆண்டு கொண்டு போவான். இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியும் கர்த்தருடைய காரியம் என்ன, இவர்கள் நெருக்கப்படும் பொழுது, ஒடுக்கப்படும் பொழுது, அந்த அந்த தவிக்கிறத பார்த்த உடனே கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை முதல் சொன்ன கேட்டகரியில நாம இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த ரெண்டாவது கேட்டகரியில நாம இருக்கிறோமா? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிப்பை சுதந்திரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் வந்து நல்ல அனுபவத்தில் வாழுகிறோம். ஆனா வாழ்ந்து கொண்டிருக்கையிலே நாமும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனை விட்டு பின்வாங்கி, தேவனுடைய வசனங்களை விட்டு பின்வாங்கி, தேவன் நம்மை வழிநடத்துகிற நல்ல பாதைகளை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்ந்து போய் அதன் காரணமாக சில நெருக்கங்கள், சில ஒடுக்கங்கள், கஷ்டங்களுக்குள்ளே நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒடுக்கங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்களுக்குள்ளே நாம் ஆகியிருக்கும் பொழுதும் நம்முடைய தவிப்பு கர்த்தருக்கு, கர்த்தருடைய பார்வையிலே போகிறது. அல்லேலூயா. அவர் பார்க்கிறார், பார்க்க பார்க்க அவருடைய உள்ளம் உருகிறது, உள்ளம் உருகிறது. ஐயோ இவன் என் மகன், என் மகள் இப்படி செஞ்சா, நானும் இப்படி ஒரு நெருக்கத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், ஆனால் அவருடைய உள்ளம் தவிக்குதே, அவளுடைய உள்ளம் தவிக்கிறதே, என்னால் பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை, சகித்து கொண்டிருக்க முடியவில்லை என்று சொல்லி அவர் மனஸ்தாபப்படுகிறார். மனஸ்தாபப்பட்டு ஏதோ ஒரு விடுதலையின் வழியை அற்புதமாக உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிற இந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒடுக்கப்படுகிற வேளையிலே, இறுக பிடித்து ஒடுக்கப்படுகிற நேரத்திலே அற்புதம் செய்து, மனஸ்தாபப்பட்டு அற்புதம் செய்து விடுதலை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு இங்கேயும் அந்த தவிப்போடு வந்திருக்கின்ற உங்கள் பேரில் மனஸ்தாபப்படுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, கர்த்தர் சும்மா ஒரு வார்த்தையும் தரவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். வேதம் நிறைய வசனங்கள் இருக்கிறது, ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு தருகிறார் என்று சொன்னால் அதிலே ஒரு அர்த்தம் இருக்கும், அதிலே ஒரு காரியம் இருக்கும். அமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு முறை கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது அந்த விசுவாசத்தோடு தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் எத்தனை ஆயிரம் வசனங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் எனக்கு இன்றைக்கு என் காது கேட்க இப்படி ஒரு வார்த்தை தருகிறார் என்று சொன்னால் அந்த கர்த்தருக்கு இது விஷயமாய் ஒரு நோக்கம் உண்டு. பிரைஸ் காட். அல்லேலூயா. எனவே கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஒடுக்கப்படுகிறவர்கள் எங்கே ஒடுக்கம் வரும்? கடன் வாங்கியிருப்பார்கள், கொஞ்ச நாள் போகும்போது கடன் கொடுத்தவர்கள் கடனை திரும்ப கேட்பார்கள், இவர்கள் கொடுக்க திராணி இருக்காது, பேச்சுகள் வித்தியாசப்படும், செயல்பாடுகள் வித்தியாசப்பட ஆரம்பிக்கும், அப்படியே ஒடுக்கப்பட ஆரம்பிப்பார்கள். நாலு இடத்துல சொல்லுவார்கள், கேவலம் வரும், நாலு பேரை சொல்லி அனுப்புவார்கள், அப்படி இப்படி பல கஷ்டங்கள். எங்கேயாவது நம்ம இருக்கும் பொழுது அங்கே போய் பிடிப்பார்கள், ரெண்டு பேர் முன்னால் வச்சு கேட்டாதான் கொடுப்பான், கொடுப்பா அப்படி சொல்லி பண்ணுவார்கள், ஒடுக்க ஆரம்பிப்பார்கள். இப்படியெல்லாம் பலர் கடன் நிமித்தமாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவர்கள் பலர் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட ஒடுக்கத்தின் நடுவிலே தவித்துக் கொண்டு, இது நம்முடைய ஒரு தவறு தானே, நான் வாங்கியிருக்க கூடாது, வாங்கிட்டோம், இன்னைக்கு திரும்ப கொடுக்க முடியல, கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த டேட் தாண்டி போகுது, மாதங்கள் உருண்டோடுது, அப்போ நம்முடைய தப்பு தான். ஆனால் இந்த தப்பின் நடுவிலே நாம் ஒடுக்கப்படுகையிலே கர்த்தரை நோக்கி அந்த தவிப்போட கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் மனஸ்தாபப்பட்டு அதிலிருந்து ஒரு விடுதலையின் வழியை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல வேறு பல ஒடுக்குதல்கள் இருக்கிறது. சொந்த குடும்பத்துக்குள்ளே வரதட்சணை கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. வரதட்சணை கொடுமைகள், ஏதாவது பேசுவார்கள், நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்தால் நீ அதை கொண்டு வரல, தொட்டதுக்கும் எடுத்ததுக்கும் ஏதாவது பேச ஆரம்பிக்கிறார்கள். அதனால் வார்த்தையினாலே ஒடுக்குகிறது, செயல்களிலே ஒடுக்குகிறது,
இப்படிப்பட்ட ஒடுக்குதல்கள். சிலர் வேணும்னு வைராக்கியத்துல பணத்துக்காக செய்வாங்க, சிலர் பணத்துக்காக செய்ய மாட்டாங்க. சும்மானாலும் இவ்வளவு ஒரு தட்டி தட்டி வைக்கணும், இப்படி ரெண்டு வார்த்தை போட்டாதான் அடங்கி இருப்பா அப்படி சொல்லி ஒரு விதமான ஒரு பேச்சுகளை போட்டு போட்டு காயப்படுத்தி ஒடுக்கி கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட அநேக ஒடுக்குதல்களுக்குள்ளே இருக்கலாம். சிலர் ரொம்ப கடினமாக கூட பேச மாட்டார்கள், சிரிச்சு சிரிச்சு ஜோக் அடிக்கிற மாதிரி அப்படியே இம்சைப்படுத்தி கொண்டிருக்கிறவள் உண்டு. வார்த்தையினால் வருகிற அநேக ஒடுக்குதல்கள் பல குடும்பங்களிலே இருக்கிறது. இன்னும் பல காரியங்கள், பணம் மட்டுமல்ல, குடும்ப அந்தஸ்தை குறித்து பேசுவார்கள். அந்த பெண் வீட்டில் தகப்பனுடைய செயல்பாடுகளை குறித்து இங்கே பேசுவார்கள், சகோதரமாருடைய செயல்பாடுகளை குறித்து பேசுவார், ஏதேதோ காரியங்கள். இந்த பேச்சுகள் வந்து வந்து வாழ வந்தவள் அந்த வீட்டையே வறுக்கத்தக்க அளவிலே ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு பல்வேறு விதமான சூழ்நிலைக்குள் ஆகிக்கொண்டே இருப்பாள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தவிப்புகள் எழும்பும் பொழுதும் கர்த்தர் அந்த தவிப்புகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிகளா இருக்கிறவர்கள் இந்த ரெண்டு குரூப்ல எங்க இருக்கிறோமோ எனக்கு தெரியவில்லை, நாம் ஒடுக்குகிறவர்களாக ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஒடுக்கப்படுகிறவர்களா இருந்துட்டா கூட பரவாயில்ல, கர்த்தரிடத்திலே தயவு கிடைக்கும், கர்த்தர் விடுதலை தருவார். ஆனால் நாமே ஒடுக்குகிறவர்களாக மாறிவிட்டோம்னு சொன்னா அது வந்து நல்லாவே இருக்காது. எனவே அதிலே நாம ரொம்ப கவனமா இருக்கணும். வசனம் எல்லாம் தெரிந்தவர்கள், தெய்வீக வெளிப்பாடுகள் பெற்றவர்கள், கர்த்தரை நோக்கி ஜெபித்து கர்த்தருடைய கிருபையினாலே பிழைக்கிறவர்கள், நாம் ஒரு பொழுதும் எந்த காரணம் கொண்டோ யாரையும் வார்த்தையினாலேயோ செய்கையினாலேயோ ஒடுக்குறவர்களாக காணப்படவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு ஆண்டவரோடும் ஜெபமுனா ஒரு ஜெபமும் கேட்கப்படாது, ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு லபிக்காது. ஆகையினாலே அறிந்தவர்கள் அறிந்த சத்தியத்தின்படி எல்லா விஷயத்திலும் நல்ல சாட்சியாக நாம் வாழ வேண்டும். மறுபக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும், சில வேளை பாருங்க, பணம் இல்லாதவர்களை பணம் இருக்கிறவங்க ஒடுக்குவார்கள், பணக்காரர்கள். அதுலேயும் பொதுவாக வந்து காலகாலமாக பணத்தை வச்சு பழகினவங்க வந்து ஒரு தாழ்மையாக வாழ்வாங்க. புது பணக்காரங்க இருக்கிறாங்களே, இவங்களுக்கு எங்கிருந்தோ புது பணம் வந்துடும், உடனே மற்றவங்களெல்லாம் ஒரு மாதிரியா அவர்கள் மதிக்காமல் அவர்கள் பேசி டீஸ் பண்ணி ஒரு மாதிரி நடத்துவார்கள். அப்படி ஒடுக்கப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஒரு குடும்பம் இருக்கும், நாலஞ்சு பேர் இருப்பார்கள். ஒரு காரியம் வரும்பொழுது அங்கே பணத்தை அள்ளி வீசுகிறவர்கள் அவருடைய கை ஓங்கும், மற்றவர்கள் ஒரு மாதிரி ஒடுக்கி கொண்டு இருப்பார்கள். ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் பொழுது மற்றவர்கள் ஒரு கஷ்டத்தோடு அங்கே ஒடுக்கப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டே இருப்பார்கள். இப்படியெல்லாம் பல காரியங்கள் ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்துக்குள்ளே நடந்து கொண்டு ஒடுக்குதல்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேலை செய்கிற இடத்துல பல ஒடுக்குதல் நடக்கிறது. ஜாதி அடிப்படையில் ஒடுக்குறாங்க சில இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் வெளியே தெரியாது, உள்ளே அநேக ஒடுக்குதல்களை தீமைகளை செய்து கொண்டே இருப்பார். ஆனால் உள்கடப்பு ஒரு ஜாதி வேற்றுமை உணர்வாக இருக்கும், மத வேற்றுமை உணர்வு, மத வேற்றுமை உணர்வை வைத்து ஒடுக்கி கொண்டே இருப்பார்கள். அவருடைய நன்மைகளை எல்லாம் கெடுப்பார்கள், அவருடைய நல்ல காரியங்களுக்கெல்லாம் குறுக்க நிற்பார்கள், பல தீமைகளை செய்வார்கள். இடத்தின் அடிப்படையிலே, மொழியின் அடிப்படையிலே இப்படியெல்லாம் ஒடுக்கப்படுகிறவர்கள் உண்டு. ஆண்களும் பெண்களும் வேலை பார்க்கிற இடத்திலே பெண்களை ஒடுக்குகிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நிலைகளிலே ஒடுக்கம் இங்கே சொல்லப்படுகிறது. இறுக பிடித்து ஒடுக்குகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல மெஜாரிட்டி மைனாரிட்டி, எந்த இடத்துல மெஜாரிட்டி ஒரு குரூப் இருக்குதோ அந்த குரூப் எழும்பி மைனாரிட்டி குரூப்பை என்ன செய்யுது, அதாவது நிறைய இருக்கிற ஆட்கள், பெரும்பான்மையினர் சிறுபான்மையாக கொஞ்சம் இருக்கிற ஆட்களை ஒடுக்குறாங்க, மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ எந்த ரீதியாகவோ. அவங்க கொஞ்சம் பலப்பட்டுட்டாங்கன்னா மற்றவங்களை ஒடுக்குவாங்க. இந்த மாதிரிப்பட்ட பல்வேறு விதமான ஒடுக்கங்களை தனி வாழ்விலே, இதுல குடும்பத்திலே, சமுதாயத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தருடைய வசனம் இன்றைக்கு சொல்லுகிறது, இறுக பிடித்து அவன் நெருக்கும் பொழுது, நீ தவிக்கும் பொழுது நான் உனக்காக மனஸ்தாபப்படுகிறேன். அல்லேலூயா. மனஸ்தாபப்பட்டு உடனே ஒரு இரட்சகனை என்ன செய்கிறாராம், எழுப்புகிறார். எழுப்பி அவர்களை ஒடுக்கிறவருடைய கைக்கு அவளை நீங்கலாக்கி கர்த்தர் விடுவிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனவே ஒடுக்குகிறவர்கள் நிமித்தமாக தவிப்பு. மூன்றாவது ஒரு தவிப்பு எங்கிருந்து வருகிறது என்றால், நீதிமொழிகள் 29:2. நீதிமொழிகள் 29:2. நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். துன்மார்க்கர் ஆளும் போது ஜனங்கள் தவிப்பார்கள். ஒரு நாட்டை துன்மார்க்கமான ஒரு நபர் எழும்பி நின்று ஆளுகை செய்யும் பொழுது மக்கள் நலன் கருத மாட்டார்,
தன் மனம் போல தன் மன இச்சைகளை நிறைவேற்றி கொண்டிருப்பார். மக்கள் எல்லாம் எல்லா விஷயத்திலும் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? தவித்து கொண்டிருப்பார்கள். இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொரு சூழ்நிலைகளில் ஒவ்வொரு இதுகளில் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். எத்தனை எத்தனை விதமான தவிப்புகள் வருகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தவிப்புகள் நடந்து கொண்டே இருக்கும். துன்மார்க்கமாக ஆளுகை செய்வார்கள். கொஞ்ச காலத்திற்கு முன்னாலே ஈராக்கை குறித்து நாம் சரித்திரத்திலே கவனித்தால் தெரியும். அங்கே ஒரு மனுஷன் எழும்பினான், சத்தாம் ஹுசைன். அவருடைய ஆட்சி பாருங்க, ஒரு சர்வாதிகார ஆட்சி. என்னென்னமோ பண்ணினார். கடைசியில் பார்த்தா அவர் நிமித்தமாக அந்த நாட்டில் எத்தனை மக்கள் மற்ற நாடுகளுடைய படையெடுப்பினாலே செத்தார்கள். எத்தனை அழிவுகளும் தீமைகளும் யுத்தத்தினாலே உண்டானது. எல்லாம் என்ன, ஒரு மனுஷன் ஆளுகை செய்த ஒரு மனுஷனுடைய ஒரு ஆணவத்தனம், ஒரு அதிகாரத்தனம், அப்படியே போனதுனால எல்லா ஜனங்களுக்கும் தவிப்பு. இதே மாதிரிதான் இன்றைக்கு நிறைய ராஜ்யங்கள்ல நாம பார்க்கிறோம், நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். ஆளுகை செய்கிறவர்கள் நீதிமான்களாக நல்லவர்களாக இல்லாமல் போகும் பொழுது ஜனங்களுக்கு தவிப்பு. ஆனாலும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் தவிப்பு என் கண்களுக்கு முன்னாக இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொன்னார், என் தவிப்பு கர்த்தருக்கு முன்பாக மறைவாக இருக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். எனவே இப்படிப்பட்ட தேசத்திலே நாம் நெருக்கப்பட்டாலும், நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நெருக்கப்பட்டாலும், யார் மூலம்? அடிமைத்தனங்கள் மூலமாக, ஒடுக்கிறவன் மூலமாக, துன்மார்க்கமாக ஆளுகை செய்கிறவர்கள் மூலமாக, எந்த நிலைகளில் ஒடுக்கப்பட்டு நாம் தவித்து கொண்டிருந்தாலும், நம்முடைய தவிப்பை நாம் தேவனுக்கு நேராய் செலுத்தும் பொழுது கட்டாயமாக நமக்கு ஒரு விமோசனம், ஒரு விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட காரியங்களிலும் ஞானம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்பொழுது கர்த்தரை நோக்கி நாம் கெஞ்சி ஜெபித்து நாம் இந்த தவிப்பிலிருந்து ஒரு விடுதலை பெறும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் ஏசாயா 35:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 35:10 51:11 ஒரே வார்த்தையாக இருக்கின்றது. வாசியுங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சியோனுக்கு வரும் பொழுது, மீட்கப்பட்டு சியோனுக்கு வரும் பொழுது சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்யுமாம்? ஓடி போகும். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுவோம், அல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிரும். எப்பொழுது ஒரு மனுஷன் மீட்கப்பட்டு சியோன், சியோன் சொன்னா கர்த்தருடைய சபையை குறிக்கிறது, கர்த்தர் வாழும் ஸ்தலத்தை குறிக்கிறது. அப்போ சபைக்குள்ளே ஒரு மனுஷன் வரும் பொழுது அவனுக்கு நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி அவன் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். சஞ்சலம் தவிப்போம் ஓடி போகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். நாம் நம்முடைய தவிப்போடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை மீட்டெடுக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், சாபங்களை உடைக்கிறார், நம்முடைய வேதனைகள், கட்டுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்குறார். ஒடுக்கிறவர்களிடத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, துன்மார்க்க ஆளுகைகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்கும் பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வருகிறது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே இன்றைக்கு அதற்காக நாம் விசேஷமாய் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் எவ்விதமான ஒரு தவிப்பில் நீங்கள் இருந்து இப்பொழுது அவரை நோக்கி கூப்பிட்டாலும் உங்கள் தவிப்புகளை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அது தேவ சமூகத்தில் எட்ட வேண்டும், தேவ சமூகத்தில் எட்ட வேண்டும். நம்முடைய தவிப்புகள் நமக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறது, நமக்குள்ளேயே தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அது தேவ சமூகத்திலே கொண்டு வருவோம். தேவ சமூகத்திலே கொண்டு வரும் பொழுது கர்த்தர் அதை நோக்கி பார்ப்பார், அதற்கு ஒரு முடிவு கட்டுவார். ஆமேன், ஆமேன். Praise the Lord. Hallelujah. நமக்கு இருக்க வேண்டிய தவிப்பு என்ன தெரியுமா? அதையும் சொல்லி நான் நம் ஜபத்துக்குள்ளே போகலாம். நமக்கு இருக்க வேண்டிய தவிப்பு ரோமர் 8:23 சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நம்ம எதுக்கு தவித்து கொண்டிருக்கணுமா? சரீர மீட்பு. சரீர மீட்புனா இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும்
உயிரோடு எழுந்திருப்பார்கள். அந்த காரியம் சீக்கிரம் நடக்கணும்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கணும். ஏன்னா உலகம் பொல்லாத்து நேராக போய்கொண்டே இருக்கிறது, மோசத்திலிருந்து இன்னும் மோசத்துக்கு போய்கொண்டே இருக்கிறது. இதுதான் கடைசி காலத்தின் காரியம். அப்போ நாம் எதுக்கு நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவுக்குள் வாழுகிறோம், வசனத்தின்படி ஜீவிக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டு மொழி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி பெற்று நாம் கிறிஸ்துவுக்காய் வாழும்போது நமக்கு நல்ல தைரியம், இங்கே கண்ணம் மூடினால் கர்த்தரோடு இருப்பேன். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு கஷ்டம் வரும் பொழுதும் நமக்கு என்ன தவிப்புன்னா, கர்த்தாவே சீக்கிரம் வாரும், கர்த்தாவே சீக்கிரம் வாரும். அந்த தவிப்பு தான் ஆவியின் முதற் பலன்களை பெற்றவர்களுக்கு இருக்கணும். அதாவது அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அந்த தவிப்பு தான் இருக்க வேண்டும். சர்வ சிருஷ்டியும் கூட இப்படி தவிக்குதுன்னு முந்தின வசனத்துல சொல்லி இருக்கு, வாசிங்க. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. எதற்காக முந்தின வசனத்துல சொல்லி இருக்கு, தேவ ஜனங்கள் தேவனுடைய மகிமையான சுயாதீனத்தை அடைய போகிறதற்காக இந்த சர்வ சிருஷ்டியும் கூட என்ன செய்து கொண்டிருக்கிறதான், தவிக்கிறது. ஏன்னா இந்த எல்லாமே ஒரு கட்டுக்குள்ள இருக்குது. அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு தேவ ஜனங்களுக்கு மீட்பு வரும் பொழுது இந்த சிருஷ்டிப்புக்கும் ஒரு மீட்பு வருது. 1000 வருஷம் அரசாட்சியில பார்த்தா அதுகளுக்கு என்ன சந்தோஷம், எல்லாம் அந்த கட்டுகளும் அறுக்கப்பட்டுருது. கட்டுகள் அறுக்கப்பட்டு 1000 வருஷம் அரசாட்சியில செழிப்பு என்ன, ஆசீர்வாதம் என்ன, சந்தோஷம் என்ன, இதே சிருஷ்டி தான். இந்த சிருஷ்டி இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கு. பிசாசனுடைய அந்த கிரியைகளினால உண்டான சாபக்கட்டுகள் எல்லாத்தினால வறட்சி எல்லா தீமையும் இதனால தான், பிசாசின் கிரியைகள். இதுக்குள்ள கடந்து தவிக்கிறது, ஒரு மரமான அதுவும் தவிக்குது, ஒரு இந்த பூமி தவிக்குது, எல்லாமே தவிக்குது. எப்படா எங்களுக்கு எங்களை படைத்த ஆண்டவர் வருவார், எங்களுக்கு ஒரு விடுதலை தருவாருன்னு சொல்லி அதுகளுக்கு ஒரு விடுதலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுகளும் சர்வ சிருஷ்டி என்ன செய்து கொண்டு இருக்குதான், தவித்து கொண்டே இருக்கு. எல்லாமே இப்ப இயேசு வரமாட்டாரான்னு சொல்லிதான் ஒரே ஏக்கமும் ஒரே தவிப்பும். அந்த வேளையில ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம் உண்மையாக இயேசு வரணும், அவரோட இருக்கணும்னு சொல்லி நம்மளும் என்ன செய்யணுமா, தவித்து கொண்டே. அந்த தவிப்பு தான் இருக்கணும், வேற எந்த தவிப்பும் இருக்கக்கூடாது. அதான் விஷயம். வேற எந்த தவிப்பு இருந்தாலும் இப்ப அதை கத்தோடைய சமூகத்துல விட்டுறணும், கத்தோட சமூகத்துல சொல்லணும், சொல்லி அவர் சமூகத்துல கொடுக்கும் பொழுது அவர் மனஸ்தாபப்பட்டு அவர் எழும்பி கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த பூமியில இந்த சரீரத்துல இருக்க வரைக்கும் பல கஷ்டங்கள் தான். இந்த சரீரத்து மண் சரீரம், இதுக்குள்ள வாழுகிற வாழ்க்கை கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒன்றல்லது இன்னொன்று, இன்னொன்று அல்லது இன்னொன்று கஷ்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5 சொல்லி இருக்கிறது அல்லவா, அதையும் கூட வாசிப்போம். 2வது வசனம், 2 கொரிந்தியர் 5:2. இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம இந்த கூடாரத்திலிருந்து தவித்து கொண்டேதான் இருக்கிறோம். இந்த பூமிக்குரிய கூடாரம், மண் கூடாரம், சரீரம், இந்த சரீரத்திலிருந்து ஒரே தவிப்பு தான், எப்படா அந்த நித்திய வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளலாம். அது பெரிய விடுதலை அல்லவா. ஒரு வலி, வேதனை, வியாதி, மரணம், துக்கம், சங்கடம், ஏமாற்று, கஷ்டம், ஒண்ணுமே கிடையாது. என்ன அழகான வாழ்க்கை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கைக்கு தான் கர்த்தனமே அழைத்திருக்கிறார். எனவே அது எப்பொழுது கிடைக்கும், நான் ஒரு பூர்ண விடுதலை பெற்று பூர்ண மகிமை அடைந்து கர்த்தரோட இருப்பேன் சொல்லி அந்த சந்தோஷத்தோடு தவித்து அதுக்கு அதை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருடைய ஆத்மாவும் தவித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள தவிப்பு இன்னைக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு இன்னொன்று இருக்கும், எல்லா தவிப்பையும் கர்த்தரிடத்திலே நாம் செலுத்தி கொண்டே இருந்தோம் என்றால் கர்த்தரும் எழுந்தருளி நம் விடுதலை தந்து வெற்றியின் பாதையில் நடத்தி கொண்டே இருப்பார். ஆகவே நம்ம எல்லாரும் இப்பொழுது முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, முதலாவது உங்களுக்குள் என்ன தவிப்புகள் இருக்கிறதோ, உலக பிரகாரமாக இருக்கிற எல்லா சஞ்சலங்கள், தவிப்புகள், கஷ்டங்கள், இவைகளை கர்த்தரிடத்தில் மனந்திறந்து சொல்லி ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு அடுத்தபடி இந்த மாதிரி தவித்து கொண்டிருக்கிற ஏராளமான மக்கள் வெளியே இருக்கிறார்கள், அவர்களுக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்க போகின்றோம். கர்த்தர் நம்முடைய அடிமைத்தனங்களை முறிக்கிறவர், நமக்கு அன்பானவருடைய அடிமைத்தனங்கள் எல்லாம் முறிக்கிறவர், ஒடுக்கிறவருடைய கையிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர். Praise the Lord. Glory. ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட முடியுமா? முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் யாராயிலும் யார் மூலமாகிலும் ஒடுக்கப்படுகிறவர் அனுபவத்தில் இருக்கிறீர்கள் சொன்னார், ஐயோ என்னை நேசிக்கிறவர்கள், நேசிக்க வேண்டியவர்கள் தான் என்னை ஒடுக்கிறார்கள், என்னோடு இருக்கிறவர்கள் தான் என்னை ஒடுக்கிறார்கள், அமைதலாய் ஆண்டவர் பாதத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாருமப்பா. ஒரு பக்கம் அவர்கள் செய்கிற தவறுகள், அவர்கள் செய்கிற ஒடுக்குதல்கள்,
அதை மாற்றி தாரும். மறுபக்கம் நானும் புரிந்து கொள்ளாமைனாலே அவர்கள் செய்கிறதெல்லாம் என்னை ஒடுக்கத்தான் செய்கிறார்கள் என்று தவறாக நினைத்தும் பல சூழ்நிலைகளில் அநியாயமாய் அல்லது தேவையில்லாமல் ஒடுக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறேன். என் மனசை நானே ஒடுக்குதலுக்கு ஒப்பு கொடுக்கறதும் உண்டு. மன்னியும், அதில் எனக்கு ஒரு தெளிவை தாரும் அப்பா. வீணான சந்தேகங்கள், பயங்கள், வீணான அவிசுவாச எண்ணங்கள், இப்படி அநேகம் எனக்குள் குழப்புகிறது. நம்பிக்கை இல்லாத தன்மைகள், மன்னியும், எனக்கு ஒரு தெளிவை தாரும். என்னை ஒடுக்கிற எல்லாருடைய கையிலிருந்து என்னை விடுதலையாக்கும். அந்த ஒடுக்கமான அந்த சூழ்நிலைகள்லேருந்து விடுதலையாக்கும். என்னில் தவறு இருக்கும் என்றால் எனக்கு தெளிவை தாரும். மறுபக்கம் தவறு இருக்கிறதென்றால் அவர்களை திருத்தும். கட்டாயமாக நீர் இடைப்பட்டு ஒரு கிரியை செய்ய வேண்டும். எங்கள் வீட்டுக்குள் நீர் இடைப்பட்டு ஒரு கிரியை செய்யணும். எங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்குள் நீர் இடைப்பட்டு ஒரு கிரியை செய்ய வேண்டும். எங்களுடைய வேலை ஸ்தலத்திலே இடைப்பட்டு கிரியை செய்யணும் ஆண்டவரே. எங்களுடைய சபையிலே இடைப்பட்டு கிரியை செய்யணும் ஆண்டவரே. எங்களுடைய ஊழிய ஸ்தலத்திலே இடைப்பட்டு கிரியை செய்யணும் ஆண்டவரே. தங்கியிருக்கிற இடங்களிலே இடைப்பட்டு கிரியை செய்யணும் ஆண்டவரே. ஃப்ரெண்ட்ஷிப்புகளுக்குள்ள இடைப்பட்டு கிரியை செய்யணும். சமுதாயத்தில் இடைப்பட்டு கிரியை செய்யணும். அக்கம் பக்கத்து வீட்டாருக்குள்ள இடைப்பட்டு கிரியை செய்யணும். மறுபக்கம் இருந்து தவறு வருமானால் அவர்களை சரிப்படுத்த வேண்டும். நாங்கள் தவறாய் புரிந்து கொண்டோமானால் எங்களுக்கு தெளிவை தந்து எங்களை சரிப்படுத்த வேண்டும். அந்த ஒடுக்குதல்களிலிருந்து எப்படியாயிலும் ஒரு நல்ல விடுதலை, ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியும் காணும்படி செய்யும் அப்பா. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாங்கள் நித்திய மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறோம். ஆனால் இப்பொழுதே அதனுடைய முன்றுசி அனுபவிக்கத்தக்கதாக எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வீண் சஞ்சலங்கள், வருத்தங்களை மாற்றிவிடும் அப்பா. உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பிரைஸ் காட். இப்பொழுது நாம் எல்லாரும் எழுந்து நின்று துன்மார்க்கமாய் ஆளுகிறவர்களுடைய கரத்திலிருந்து தேசம் விடுதலையாகும்படியாக எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எங்கெங்கே ஊழல்கள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள், தன்னிச்சையான செயல்பாடுகள், ஆங்காரமான செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து தேசத்தில் எந்த பகுதிகளை நாசம் பண்ணுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் ஒரு கிரியை செய்து ஆமென் ஜனங்களின் தவிப்புகளை கர்த்தர் பார்த்து இந்த தேசத்தில் இருக்கிற சகல தீமைகளையும் குறிப்பாய் ஆளுகிறவர்கள் மூலமாய் வருகின்ற எல்லா தவறான நடவடிக்கைகள், காரியங்கள், செயல்பாடுகள் அகற்றும்படி வைராக்கிய வாஞ்சையோடு கூட அனைவரும் ஜெபிப்போம். நம்முடைய கர்த்தர் ஒரு வசனத்தை தருவார் என்றால் நிச்சயம் கிரியை செய்வார். எல்லாரும் ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திறந்து ஜோம் பண்ணுவோம். வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, இந்த வேளையில் சபையாய் எழுந்து நின்று நம்முடைய பரிசுத்த பாதங்களிலே எங்களை ஆளும்படி நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிராம பஞ்சாயத்து தொடங்கி ஆண்டவரே இந்த தேசத்தின் ஆண்டவரே ஆளுகை வரைக்கும் உள்ள அத்தனை ஆளுகை வரிசைகளையும் உம்முடைய சமூகத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆளுகை செய்கிறவர்கள் மேல் உம்முடைய கரம் வைக்கும்படி ஜெபிக்கிறோம். யார் சுயநல நோக்கத்தோடு கூட கர்த்தாவே ஊழல், லஞ்சம் என்று இறங்குகிறார்களோ ஆண்டவரே, வேறு விதமான எண்ணங்களோடு அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறவர்கள், இப்படிப்பட்ட காரியங்களால் துன்மார்க்கர் ஆளும் பொழுது ஆமென் ஜனங்கள் தவிப்பார்கள் என்று எழுதினது போல இன்றைக்கு பல நிலைகளில் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, யார் யார் மூலமாக இப்படிப்பட்ட தவறான நடவடிக்கைகள் வருகிறது அல்லது இன்றைக்கு வந்திருக்கிற சூழ்நிலைகளில் ஞானமான நடவடிக்கைகள் எடுக்க முடியாமல் எந்த தலைவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இதையெல்லாம் கர்த்தர் நோக்கி பார்த்து எப்படியாயிலும் எங்களுடைய தேசத்திற்கு ஒரு விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்கு ஒரு விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்படும்படியாக தேவன் இந்த தேசத்தில் ஒரு கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். லஞ்சம் ஊழல் முழுமையும் தேசத்தை விட்டு அகற்றப்படத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளி ஒரு கிரியை செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் எழுந்தருளுவீராக ஆண்டவரே. அத்தியாவசிய பொருள்களுடைய தட்டுப்பாடுகளை மாற்றி ஆண்டவரே, அத்தியாவசிய பொருள்கள் நல்லாக கிடைக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றும் ஐயா. கொலைகளும் கொள்ளைகளும் பெருகுகிறது கர்த்தாவே. இந்த கொலைகளை நிறுத்தும் ஆண்டவரே, தற்கொலைகளை நிறுத்தும் ஆண்டவரே, விபத்துகளை நிறுத்தும் ஆண்டவரே. பலவித ஆபத்துகள் நடக்கிறதுப்பா, அவைகளை நிறுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் தேசத்திலே கிளர்ச்சிகளும் ஸ்ட்ரைக்குகளும் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. அவைகளை எல்லாம் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம், மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளை அகற்றுவீராக, வேசித்தன விபச்சாரங்களை மாற்றுவீராக தகப்பனே, அசுத்த வாழ்வு முறைகளை மாற்றுவீராக தகப்பனே, குடும்பங்கள் சின்னபின்னமாவதை தடுப்பீராக கர்த்தாவே. இன்னும் தேசத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா விதமான தீமைகளை அகற்றி போடும்படியாய் ஜெபி
கர்த்தாவே உமது வல்லமை இறங்கட்டும் அப்பா. இந்த தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்களை தொடும் ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலங்களில் ஆளுகை செய்கிறவர்களை தொடும் ஆண்டவரே, எங்கள் மாநிலத்தில் ஆளுகை செய்கிறவர்களை தொடும் ஆண்டவரே, எங்கள் மாவட்டத்தில் ஆளுகை செய்கிறவர்களை தொடும் ஆண்டவரே, எல்லாரையும் நீ சந்திக்க வேண்டும், தொட வேண்டும் கர்த்தாவே. அனைத்து அதிகாரிகளை தொட வேண்டும், அரசு ஊழியர்களை தொட வேண்டும், எல்லார் மேலும் கரம் வைக்க வேண்டும், நீதிபதி மன்றங்களை தொடுவீராக, நியாயாதிபதிகளை தொடுவீராக அப்பா, ஆண்டவரே வழக்கறிஞர்களை தொடுவீராக கர்த்தாவே, எல்லா இடங்களையும் தொடும், காவல்துறை அதிகாரிகளை சந்திப்பீராக, காவல்துறையில் வேலை பார்க்கிற அத்தனை பேரையும் தொடுவீராக, தகப்பனே மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளை தொடுவீராக ராஜா, ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த தேசம் அமைதல் அடையத்தக்கதாக, இந்த தேசம் நல்வாழ்வு அடையத்தக்கதாக என் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே தேசத்திலே ஆவிக்குரியவர் ஆவிக்குரிய தலைவர்களாய் நீர் வைத்திருக்கின்ற அனைத்து போதகர்களுக்காக ஜெபிக்கின்றோம், அவர்களை தொடுவீராக, எங்களை தொடுவீராக, எங்கள் மூலம் இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரும்படியாக கர்த்தாவே, ஆவிக்குரிய ஊழியக்காரர் அனைவரையும் தொடுவீராக கர்த்தாவே, அக்கினிமயமான தம்முடைய பரிசுத்த கரங்களாலே ஒவ்வொரு ஊழியக்காரரை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரலோக அக்கினி துரட்டினாலே ஒவ்வொரு ஊழியக்காரருடைய நாவுகளை ஏசாயா நாவை தொட்டது போல தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அவருடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அக்கினிமயமாய் கடந்து வருவதாக. ஆமென். அவள் ஜெபிக்கும் பொழுது, ஆராதனை நடத்தும் பொழுது, தேவ செய்திகளை கொடுக்கும் பொழுது, ஆலோசனைகள் வழங்கும் பொழுது அற்புதங்கள் நடப்பதாக, ஆத்தும ரட்சிப்பு உண்டாவதாக, மாபெரும் கிரியைகள் உண்டாகட்டும் தகப்பனே. இந்த தேசத்தின் தலைவர்களை தொடுவீராக, அதுபோல ஆவிக்குரிய தலைவர்களையும் தொடுவீராக, ஒரு மாபெரும் மாற்றம் தேசத்தில் கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் பொறுப்படும், உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் கர்த்தாவே, ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய கூக்குரலை, நம்முடைய தவிப்பை கேட்டார். அதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ், பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமது பரிசுத்த பாதங்களில் வந்து பல காரியங்களை முன்வைத்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தந்தீர். இப்பொழுதும் கர்த்தாவே, விசேஷமாக எங்களுடைய தவிப்பை நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர். அது உம்முடைய பார்வைக்கு மறைவாக இருக்கவில்லை என்றும், அந்த தவிப்பை நீர் கண்டபொழுது இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினீர். அதே இஸ்ரவேலர்களை நியாயாதிபதிகளின் காலத்திலே நீர் அவளுக்காய் மனஸ்தாபப்பட்டு ஒவ்வொரு முறை அவள் தவிப்பை பார்த்து இரட்சகர்களை எழுப்பி கொடுத்து விடுதலையாக்கினீர் என்று பார்த்தோமே கர்த்தாவே. அதுபோல எல்லாவித அடிமைத்தனங்களிலிருந்தும் ஒடுக்குகிற அந்த நிலைகளில், ஒடுக்கப்படுகிற நிலைகளில் இருந்தோம். ஆண்டவரே, துன்மார்க்கரால் ஆளப்படுகின்ற நிலைகளில் இருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இப்ப ஏற்பட்ட விடுதலைக்கு தேவை ஆவிக்குரியவளாகிய நாங்கள் எங்கள் ஸ்தானத்திலே எழும்ப வேண்டுமே கர்த்தாவே. தூசியை உதறிவிட்டு எழும்பு என்று சொன்னீரே, எழும்பு, எழும்பு சியோனே என்று சொன்னீரே கர்த்தாவே. அதுபோலவே நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஆவிக்குரிய ஸ்தானங்களிலே எழுந்து நின்று செயல்படும்படியாய், எழுந்து நின்று பிரகாசிக்கும்படியாய் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்களை எந்த விதமான கட்டுகள், உபத்திரவங்கள் அல்லது சிந்தனையின் ஆண்டவரே காரியங்கள் தடைப்படுத்தி கட்டி வைக்காதபடி விடுதலை தந்து வெற்றியோடு நடத்தும். இன்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சரீரத்திலே அற்புதமான விடுதலை தந்திருக்கிறீர். என்னுடைய ஆவி ஆத்மாவிலே விடுதலை தந்திருக்கிறீர். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த தேவ சமூகத்தை விட்டு புறப்படுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு முன்னே சென்று பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு ஜெபிக்கின்றோம். உங்களுடைய நல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்தவர்களை வெற்றியோடும் பூரண விடுதலையோடும் நீர் அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.